சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தற்போது கோமாளியாக மாறியுள்ளார். தேரர் குற்றச்சாட்டு. ராஜபக்ஷ கும்பலின் பழி வாங்கும் நடவடிக்கை புஷ்வானமானது. ரிஷாட் பதியுதீன் மகிழ்ச்சி. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ அறிவிப்பு. எதிர்க்கட்சியில் உள்ளவர்களும் அரசியல்வாதிகள் என்பதே உண்மை. ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் கருத்து. நன்கொடையாளர்கள் அனுப்பிய மருந்து பொருட்கள் கொழும்பு துறைமுகத்தில் தேக்கம். அதிகாரிகளின் அசமந்த போக்கு. இலங்கை வந்தடைந்த விமான சேவையை மீள ஆரம்பித்தது ரஷ்யா. சீனாவின் போர்க்கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் இலங்கை கப்பல்கள். இந்தியா கடும் அதிருப்தி. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தற்போது கோமாளியாக மாறியுள்ளதாக மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி பலபா ஹெங்குடபேபே தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் நகைச்சுவை ஊட்டும் வகையில் செயற்படக்கூடாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இரண்டு ஜனாதிபதிகள் அழைத்த போது பதவியை ஏற்றுக்கொள்ளாது. இன்று வீதியில் இறங்கி மக்களை அணி திரட்டுவது நகைப்பிற்குரியது. இன்று வீதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டால் அதற்கு 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பொறுப்பு சொல்ல வேண்டும். சுற்றுலா கைத்தொழிலுக்கும் சாதாரண பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் போராட்டங்கள் தடை ஏற்படுத்தும். இந்த ஆட்சியாளர்கள் போராட்டக்காரர்களை ராஜ துரோகிகளாக கருதுகின்றனர். மக்களின் குரலுக்கு செவிசாய்த்து நாடாளுமன்றில் தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். பிரச்சினைகளுக்கு நாடாளுமன்றில் உள்ளேயே ஜனநாயக ரீதியில் தீர்வு எட்டப்பட வேண்டும் என மிகுந்தலை ரஜமகா விகாராதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கைக்கான விமான சேவையை ஆரம்பித்துள்ள ரஷ்யாவின் மிகப்பெரிய தனியார் விமான சேவையான சாடர் ஏர்லைன் அசூர் ஏஆர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை இன்று வந்தடைந்தது. 335 பயணிகளுடன் குறித்த விமானம் இலங்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல் நாளை முதல் இலங்கைக்கான விமான சேவைகளை பிரான்ஸ் கொடி ஏற்றி செல்லும் ஏர் பிரான்ஸ் நிறுவனம் மீண்டும் ஆரம்பிக்கவுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை சுவிஸ் தேசிய விமான சேவையும் எதிர்வரும் 10 முதல் இலங்கையில் விமான சேவையை ஆரம்பிக்கவுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உலகத்தில் ஒருபோதும் நீதி சாகாது என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனை சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைவாக வழக்கில் இருந்து நேற்று பூரணமாக விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாகவே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார். அரசியல் ரீதியில் என்னை பழிவாங்கும் வகையில் ராஜபக்ஷ கும்பல் பல நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. அதில் பிரதானமானதே என் மீதான உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் வழக்கு. அந்த சம்பவத்துடன் என்னை தொடர்புபடுத்தி பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இருந்தது ராஜபக்ஷ அரசு. அது மட்டுமன்றி சந்தேக நபராக என்னை பெயரிட்டு என்னை வலுக்கட்டாயமாக கைது செய்து சிறையிலும் அந்த அரசு அடைத்திருந்தது. பின்னர் பிணையில் என்னை நீதிமன்றம் விடுவித்திருந்தது. தற்போது உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் வழக்கில் இருந்து எனக்கு முழுமையான விடுதலை கிடைத்துள்ளது. ராஜபக்ஷக்களின் பழிவாங்கலில் இருந்து மீண்டு விட்டேன். நீதி ஒருபோதும் சாகாது என ரிஷாட் பதியுதீன் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுயநலம் மிக்கவராக காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையிலான சமூக இயக்கத்தில் இணைந்து கொள்வது குறித்து சிந்தித்து வருவதாக அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதத்திற்குள் நாட்டின் தற்போதைய நெருக்கடிகள் முடிவிற்கு வந்தால் அமைச்சு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தில் இணைந்து கொள்ளவுள்ளேன். நான் எனது அரசியல் வாழ்க்கையில் இருந்து வெளியேறி அதில் இணைய விரும்புகின்றேன். இலங்கை அரசியலின் முழு கருத்தும் பிழையானது. அது இனம் மதம் என பிளவுபட்டுள்ளது. நாங்கள் பிளவுபட்டிருக்கின்றோம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுயநலம் மிக்கவர். ஜனாதிபதியாக பதவி ஏற்பது குறித்து மட்டுமே உறுதியாக உள்ளார். இது சுயலாபம் இல்லை. நாங்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகளுக்கு காரணமான நபரின் முகத்தை மாத்திரம் நீங்கள் மாற்றுகிறீர்கள். சஜித் பிரேமதாச இன்னும் ஒரு குழப்பமாக மாறுவார். அமைப்பு முறையை மாற்றுவதே அவசியம். நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களின் எண்ணிக்கை கடந்த 2 பாரியளவில் அதிகரித்துள்ளதாகவும், எனவே இவற்றை கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றால் சமர்ப்பிக்கப்படுகின்ற வரவு செலவு திட்டத்தில் எந்த விதமான பயனும் இல்லை என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார்.
நாடு நெருக்கடி நிலைமைக்கு முகம் கொடுத்துள்ள தற்போதைய நிலையில் வளமையாக சமர்ப்பிக்கும் வரவு செலவு திட்டத்தையே இம்முறையும் அரசாங்கம் சமர்ப்பித்தால் நாடு பேரழிவை சந்திக்கும் என்றும் ஹர்ஷடி சில்வா எச்சரித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாம் அரசியல்வாதிகள் என்பது உண்மையே, நாம் எதிர்க்கட்சியில் இருப்பதும் உண்மையே. இதற்காக அரசாங்கம் கொண்டுவரும் அனைத்து வேலை திட்டங்களையும் நாம் எதிர்க்கப் போவது இல்லை. சீனாவின் போர்க்கப்பல்களுக்கு இலங்கைக்கு சொந்தமான கப்பல்கள் மூலம் எரிபொருள் நிரப்பு நடவடிக்கையினை நிறுத்துமாறு இந்தியா தெரிவித்துள்ளதுடன் கடும் அதிருப்தியையும் வெளியிட்டுள்ளது. சீனா குத்தகைக்கு எடுத்துள்ள ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இருந்து எரிபொருட்களை ஏற்றிக் கொண்டு செல்லும் எரிபொருள் கப்பல்கள் சீனாவின் போர்க்கப்பல்களுக்கு நடுக்கடலில் வைத்து மறைமுகமாக எரிபொருட்களை நிரப்புவதாக இந்தியா தெரிவித்துள்ளதுடன் இதுகுறித்து இலங்கையிடம் கடும் கரிசனை வெளியிடப்பட்டுள்ளது. கப்பல்களை தனது துறைமுகத்திற்குள் அனுமதிப்பது மற்றும் அவற்றிற்கு எரிபொருள் நிரப்புவது போன்ற விடயங்களில் வெளிப்படையான தராதர நடைமுறையினை பின்பற்ற வேண்டும் என இலங்கை இந்தியாவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஹம்பாந்தோட்டையில் இருந்து எரிபொருளுடன் செல்லும் இலங்கை கப்பல்கள் இந்திய அமெரிக்க கரிசனைகளை புறக்கணித்து சீன போர்க்கப்பல்களுக்கு எரிபொருளை வழங்குகின்றன என்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வினை வழங்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சினைகள் மற்றும் அப்பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் சம்பள பிரச்சினை, ஓய்வூதியம், பதவி உயர்வு நடைமுறைகள், நிரந்தர நியமனம் வழங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் அது தொடர்பான பல யோசனைகளும் முன்வைக்கப்பட்டன. சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் உடனடி கவனம் செலுத்தி அவற்றை தீர்க்க துரித நடவடிக்கை எடுக்குமாறு இதன்போது ஜனாதிபதியின் செயலாளர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். நாட்டில் புகைப்பிடிப்பவர்களின் எண்ணிக்கை 9.1% குறைவடைந்துள்ளதாக புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் வர்த்தக நிலையங்களில் சில்லறை விலைக்கு சிகரெட்கள் விற்கப்படுவதாகவும் எனவே அதனை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் சமாதி ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வர்த்தக நிலையங்களில் சிகரெட் சில்லறை விலைக்கு விற்கப்படுவதால் புகைப்பவர்கள் அதில் இருந்து விடுபடுவதற்கும் அது தடையாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அதற்கு தடை விதிப்பதுடன் சிகரெட்களுக்கான விலை மேலும் அதிகரிக்கப்பட்டு அதற்காக விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் எனவும் புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் சமாதி ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள 21 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தற்போது டெங்கு அதி அபாய வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ளன. இவற்றில் 9 பிரிவுகளில் டெங்கு நோயாளர்கள் பதிவாகும் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. பிலியந்தலை, ஹாரிபஸ்துவ, உக்குவெல, மதுளை, கேகாலி மற்றும் மாவனில்ல ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் புதிதாக இனம் காணப்பட்டுள்ள அதிக ஆபத்து உள்ள பிரதேசங்களாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. இவ்வருடத்தில் 43rd வாரத்தில் கொழும்பு மாவட்டத்தில் அதிகூடிய டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 143 பேர் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். கடந்த வருடம் இந்த காலப்பகுதியில் கொழும்பு மாவட்டத்தில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 7,296 இருந்த போதிலும் இந்த வருடம் அந்த எண்ணிக்கை 14,937 அதிகரித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 62,435 அமைந்துள்ளதாக தேசிய டெங்கொழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் மருந்துகளுக்கான தட்டுப்பாடு அதிகரித்து வருகின்ற நிலையில் வெளிநாடுகளில் உள்ள நன்கொடையாளர்கள் மருந்துகளை அனுப்பி வருகின்ற நிலையில் அதனை சரியான முறையில் பெற்றுக்கொள்ளாமல் கொழும்பு துறைமுகத்தில் தேங்கி கிடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் குழுவொன்று புற்று நோயாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் நோக்கில் மகரகம அபேக்ஷா மருத்துவமனைக்கு அனுப்பிய பெருந்தொகை மருத்துவப் பொருட்கள் கொழும்பு துறைமுகத்தில் ஒரு மாதத்திற்கும் மேலாக முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவு உரிய ஆவணங்களை இதுவரை சமர்ப்பிக்காத நிலையில் குறித்த மருந்து பொருட்கள் தேங்கி கிடக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இலங்கையர்கள் குழுவொன்று இந்தியாவில் உள்ள தனியார் மருந்து நிறுவனத்திடம் இருந்து இவற்றை கொள்வனவு செய்து நாட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். நன்கொடையாக வழங்கப்பட்ட மருந்துகளை வெளியிடுவதில் ஏற்பட்ட தாமதம் தொடர்பில் அவற்றை வழங்கிய இலங்கையர்களும் அதற்கான கோரிக்கையை விடுத்த வைத்தியர்களும் கடும் விரக்தி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் பானை நிலையான விலை தொடர்பாக குழப்ப நிலை நீடித்து வருகின்ற நிலையில் ஜாழ் மாவட்ட வெதுப்பக உரிமையாளர் சங்கம் பானின் விலை தொடர்பாக அறிவித்துள்ளது.
யாழ்ப்பாணத்தில் பானின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என மாவட்ட வெதுப்பக உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பானின் விலை 10 ரூபாவால் குறைவடைந்தது. இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் பானின் விலை தொடர்பில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன் முடிவில் கருத்து வெளியிட்ட யாழ் மாவட்ட வெதுப்பக உரிமையாளர் சங்க செயலாளர், நாட்டில் 220 முதல் 250 ரூபாய் வரை பான் விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் பானை 200 ரூபாவிற்கு விற்பனை செய்ய சம்மதித்தோம். எனவே தற்போதைய முடிவின்படி 10 ரூபாய் விலை குறைப்பை செய்ய முடியாதுள்ளது. கோதுமைவா விநியோக நிறுவனங்களான பிரீமா மற்றும் செரண்டிப் ஆகியன மாவின் விலையை குறைத்தால் நாமும் பானின் விலையை குறைப்போம் என தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பிற்காக செல்லுகின்ற இளைஞர்கள் சுற்றுலா விசா மூலம் செல்ல வேண்டாம் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுலா விசா மூலம் சென்றவர்களில் சிலர் தொழில்கின்றி நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதிப்பொது முகாமையாளர் காமினி சனரத் யாப்பா தெரிவித்துள்ளார். சுற்றுலா விசா மூலம் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு எதிர்பார்த்துள்ள நபர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதிப்பொது முகாமையாளர் காமினி சனரத் யாப்பா மேலும் தெரிவித்தார். முல்லைத்தீவு கோபாபுளவு பகுதியில் அமைந்துள்ள விமானப்படை தளத்தில் கடமையாற்றும் விமானப்படை சிப்பாய் ஒருவர் சூட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. குருநாகல் பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய சிப்பாயி இவ்வாறு தவறான முடிவெடுத்துள்ளார் என்று விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு மரண விசாரணை அறிக்கை பெறப்பட்ட பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படவுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.